ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கறனால ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ பண்ண போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போய் அதை பார்த்துக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆல்ரெடி வந்து நான் குட்டி டம்ளர் எதுக்கு, பெரிய டம்ளர் எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் வந்து புதினா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் அளவுக்கு. அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய், அடுத்து இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் ஒரு மூணு லெமன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டு இருக்கு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது மாட்டு சானிஸ் பண்ணடிக்குது, அது நீ அன்னைக்கு குடிச்சிருப்ப. இது வந்து ஃபுல் ஜார் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதினா அரைச்சி சூப்பராக வச்சுருக்கோம். அடுத்ததாக வந்து இஞ்சி, நீ சொன்னதுக்கு கலர் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து இஞ்சி மாப்பிள்ளைக்கு வந்து இப்போவே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, அந்த காரத்தோடைய எஃபெக்ட் வந்து ஓவராக இருக்குது. அடுத்து அந்த இது பச்சை மிளகாய், பச்சை மிளகா. ஆமாம், மகிக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதிக காரம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. பல்ப் எரியும். ஆமாம், முதல் நாள் சாப்பிட்டோம், மறுநாள் பல்பு தான். ஸோ இப்போ பச்சை மிளகாயும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. எனக்கு ஆனால் இந்த சாரி மச்சம், குடிக்கிறதுக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட். ஏறட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் சோடா. எனக்கு வந்து உப்பு சோடா லெமன் கலந்து குடிக்க ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ஃபஸ்ட் டைம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக லெமன் ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு லெமன். கடையில் வந்து நம்ம மொத்தமாக வாங்கினோம் இது கோயம்பேட்டில். இங்கே வாங்கினா ஒரு லெமன் 8 ரூபாய் சொல்கிறாங்க. அதனால் இந்த லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. வாங்கி தண்ணிக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா அது கெட்டு போகாது. அதுக்கு ஆமாம் போதும், சோடா ஒரு வாட்டி காமிச்சிட்டு நம்மச்சா. ஆமாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு. இது ரெண்டு கிளாஸு, இது எங்கே போயிருந்த அப்படி ரெண்டு கை, ரெண்டு கையா, சாரி. இது உள்ளக்க போகிறதுக்கு ரெண்டு. ஆமாம், இது ஒரு ரெண்டு கிளாஸ் அவ்வளோ. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணது இந்த டம்ளர், குட்டி டம்ளர். இது அந்த கப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபேம் நேஷனல், வளசரவாக்கம் ஃபேம், விருகம்பாக்கம் ஃபேம் நேஷனல் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிமார்ட்டில் வாங்கினது. ஸோ நிறைய பேர் இதை கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இப்போ தான் இதை ட்ரை பண்ண போகிற முதல் முறையா எடு, குட்டி டம்ளர் எடு ஃபஸ்ட்டு. இது பனிஷ்மெண்ட் எது சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம்ல, அதை மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபுல் ஜார் சேலஞ்ச், யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறா அப்படின்னு மட்டும் போகாமல் யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த லேட்டாக குடிக்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அது வந்து என்ன பனிஷ்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். நான் அந்த நேரம் நான் சொல்கிறது தான் பனிஷ்மெண்ட்டு. தோக்க போகிறது நீ, அப்புறம் என்ன தோக்குறவங்களுக்கு குழந்தை மாதிரி மேக்கப் போட்டு விடணும், பொட்டு வச்சு பவுடர் வச்சு போட்டு வச்சு முடியெல்லாம் பின்னி அடியெலாம் போட்டுணும். ஓகே ஆண்டவா, நீ தான் தோக்கணும். ரெடி, பார்க்கலாமா? வாங்க மிக்சிங்கில் இறங்கும். இப்போ வாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் ரெண்டு குட்டி டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அழகாக. ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு புதினாவை அரைச்சி விழுத போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி போட்டாச்சு. அடுத்து இஞ்சி ஆட் பண்ணிடலாம். இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் டைம், ஸோ நாங்களே செய்கிற எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணுறேன். புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குடித்தா தான் தெரியும் அதோடய ரிசல்ட் என்ன, நாங்கள் எந்த வள்ளலில் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு கலக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு குடித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ அது ரெண்டுத்துலேயுமே வந்து கொஞ்சம் தண்ணியை கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் ஒரே இடத்துல நின்றுடும் ஜூஸில் அப்படின்னு, அதாவது சோடாவில். இப்போ வந்து பெரிய கிளாஸ் எடுத்து அதில் வந்து சோடாவை ஃபில் பண்ணிக்கிறோம். ரெண்டு பாட்டிலோடு சேர்த்து ஒரு கா பாட்டில் வந்து மீதி இருந்துச்சு, எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நாங்கள் ஊற்றிட்டோம். இப்போ வந்து குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கையில் நாங்கள் அதை ஏந்தி விட்டோம். போட்டதுக்கப்புறம் போடுறதுக்கு முன்னாடியே சீஸ் கொடுத்துரு, அப்புறம் போட முடியாது. போட்டு கலக்க முடியலையா? கலக்கக்கூடாது, அப்படியே தள்ளி வச்சு போடு, பொங்கிடும். போடட்டா? செல்ஃப் எடுக்காது போல இருக்கு. ஏ சிவா சிவா, கண்ணில் எரியுது. உரைக்குதாப்பா, ஏ நிறைய மிளகா போட்டி எரி. குடிக்கும் போது ஏன் தள்ளுற பட்டி?
குடிச்சிட்டியா? ஐயோ சிவசிவா, என்னது இது? இதெல்லாம் பொங்கி ஊற்றுனது இதில். நான் குஷ்டம் அவ்வளோதான், இதையும் குடிச்சிரு. ஏப்பா நான் தான் வேணு, முக்காசி டம்ளர் குடிச்சிட்டேன் நான். ஏய் என்னையா இது, உப்பு பத்தல? உப்பு பத்தல உரப்பு வராது. இவர் இதை குடிக்க சொன்னதுக்கு அவர் வந்து அவர் தான் வின் பண்ணாருன்னு புருடா விடுறதுக்கு இதில் ஊற்றி வச்சுருக்காரு. இருந்தால் இதையும் நீயே குடி, குடிக்கிறியா? குடி. ஆக மொத்தம் நான் தான் வின்னு, நான் தான் குடிக்கலையே. சி, நீயே குடிக்கலையே. என் இந்த எந்த நான் குடிச்சிட்டேன் அதுக்கே எனக்கு கண்ணில் ரத்தம் கண்டி வருப்போம். ஆனால் நாங்கள் தப்பாக பண்ணோமா சரியாக பண்ணோமான்னு தெரில, பட் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா எனக்கு நெஞ்சல எரிகிறா சாமி, வயிறு எரியுது. சரி ஓகே, வின்னிங் பண்ணிட்டாங்க. நான் தான் வின்னு. சரி ஓகே, கை கண்ணுலாம் வந்து கை கொடு. வெல்கம். சரி வெல்கம் கிடையாது. என்ன குல்கம்? வாய் நகத்தோட அந்த பச்சை விட்டு இருக்கு. பேச்சா? ம், யோ வயிறு வலிக்குது. ஓகே வெரி குட், பாய். ஹலோ, இரு, மேக்கப் இப்போ இவருக்கு தான் கஷ்டப்பட்டு குடிச்சிருக்கேன் நான். இப்போ நீ உனக்கு மேக்கப் போடுறேன், என் இஷ்டம் தான். மேக்கப் எப்படி வேணாலும் போடுவேன். சரி எப்படி வேணாலும் போடுவேன் மேக்கப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கணவர் சே என் புருஷ குழந்த மாதிரின்னு ஒரு படம் வந்துச்சு மச்சான். ஆமாம், இப்போ அதே மாதிரி தான் மாற்ற போகிறேன். ஸோ இந்த மூஞ்சிக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பேன். போ போ, அம்மா சொல்கிறத கேட்டு போய் என்ன. இப்போ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு மூஞ்சி தொடச்சி விட்டுடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த முடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் ஃபஸ்ட்டு முடியை வந்து வரைக்கலாம். என் இஷ்டம், நான் எப்படியாவது குடி போடுவேன்னு, நீ வந்து கண்டுக்கப்படாது. இப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சென்டராக வச்சு குடி, மீ தென்னை மரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு தான் பழக்கம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதான் பண்ண போகிறோம். நான் தான் குழந்த மாதிரி மேக்கப் போடுறது ஐடியா கொடுத்தேன், கடைசி எனக்கே. உன் சோதனை எனக்கு வந்து என்ன சொல்லுவது, ஏதோ பழமொழி சொல்லுவ அப்பப்ப முதல்ல எனக்கு. உன் சோகம் எனக்கு வேகம். ஆ வேகம், ஓகே. முன்னாடி போடலாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி. கண்ணாடி தர மாட்டியா? குழந்த மாதிரி தானே மேக்கப் போடுறேன். குழந்தைங்க கண்ணாடி பார்த்துட்டா உட்காந்துருப்பாங்க, அம்மாங்க சொல்கிறது மட்டும்தான் குழந்தைங்க கேட்பாங்க. உன் முடியே செய்யா முடியே விட, உன் முடிதே ஜில்கியாக இருக்கு மச்சான். சரியாக குளிக்காத முடிதான் ஜில்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ் கட்டு, செம்ம செல்லம், செம்ம அழகாக இருக்கடி தங்க கட்டி. இப்படி தான் நான் பாப்பாவை சொல்லுவேன். இது என்னது? திஸ் இஸ் காஜல். காஜல்னா எங்கே போடுறது? கண்ணிலையா? காஜல்னா காஜல் அகர்வாலுக்கு போடுறது. உனக்கு தான் மச்சான். வாவ் செம்ம, என்னை வச்சு கண்ட்ராவி பண்ணுறா. சூப்பராக இருச்சலோ, கண்ணை முடிக்கும். ஏ கண்ணிலாம் போடாத. ஏய் மூடுறா கண்ணை. ஐயோ இருமச்சா, ஒரு விஷயம் மறந்துட்டேன். குழந்தைக்கு ஐஸ் இடம்லாம் போடுவாங்க. நான் போடுவேன் என் குழந்தைக்கு. உனக்கு எந்த கலர் போட்டாலும் பிரைட்டாக தெரியும். ஓகே, ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு கலர் ஐஸ் இடம். கண்ணை மூடு அழகா. ஏன் ஆம்பளை பிள்ளை மாதிரி மேக்கப் போட்டு விடுப்பா, ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி? ஏ எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, ஆம்பளை பிள்ளையாக இருக்கு எனக்கு. கட்டு வா, கண் மூடு மச்சான். அம்மா ட்ரெஸ் போட்டு விடுற, ஸ்கூலுக்கு கிளம்பணும். அநியாயம் கட்டு, ரொம்ப அழகாக இருக்கீங்க. இப்போ வந்து உன் ஐப்ரோவை தூக்கலாக காட்ட போகிறேன். ஏற்கனவே தூக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம். வாவ் நீ தான் சொல்ல இந்த மேக்கப்ல அழகாக இருக்க, எனக்கு கூட நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காரத்துக்கு இவ்வளோ அழுப்பாக இருக்கு, எப்படி மணிக்கணக்காக மேக்கப் போடுறீங்க? அது உங்களுக்கு அப்படி அழுப்பாக இருக்கும், பட் இப்போ நீ குழந்தை குழந்தை மாதிரி பேசு மச்சான், வாயில் வரல வை மச்சான். இதெல்லாம் வேணாம்ப்பா, ஏதாவது முடிக்கடி கொட்டிட போகுது. கொட்டாது கொட்டாது, நாங்கள் டெய்லி போடுறோம், உங்களுக்கு எப்போயோ தானே போட்டு வரணும். வாவ் சே, எனக்கு நான் மேக்கப் போடுறத விட உனக்கு போட்டு விடுறதா மச்சான் நல்லாயிருக்கு. கட்டு வா,
பாரு கண்ணு எரியுது கட்டு ஓகேடி தங்கக்குட்டி ஓகே இருச்சல முக்கியமானது மறந்துட்டேன் என்ன இது யோ இதான் விடு ஏய் என்ன மச்சான் அதான் ரெடி ஆகிட்டியா லிப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆ காட்டு என் லிப்ஸ்டிக்கெல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்கு வாயில் போட்டு எனக்கு பொம்பளை குழந்தை தான் பிடிக்கும் ஸோ நான் பொம்பளை குழந்தை மாதிரி தான் உனக்கு மேக்கப் பண்ண முடியும் வேலை ஆ காட்டு ரொம்ப காட்டாத புரிஞ்சா அதை குடிச்சா தெரியல அப்படின்னு அப்படின்னு கத்துவாங்க அது மாதிரி பாரு ஐயா அழகா இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நானே செஞ்ச ஐப்ரோ ஜெல்லு ஸோ இது வந்து யூஸ் பண்ணால் ஐப்ரோ வந்து க்ரோத் ஆகுறது நம்மளுக்கு தெரியுது ஸோ அதனால் இப்போ இதை தான் வந்து மச்சான் யூஸ் பண்ண சாரி பேபிக்கு யூஸ் பண்ண போகிறேன் உன் ஐப்ரோ அழகாக இருக்குது உங்கள் அம்மா உனக்கு என்ன தேய்ச்சி வளர்த்து விட்டாங்க செல்லம் வெறும் பழைய சோறு தான் வேறு ஒன்றும் அதை பூர்வத்தில் தேய்ச்சாங்க நாங்கள் மண்ணை தேய்ச்சி தான் குளிப்போம் நாங்கள் குளத்தில் அது ஏதோ ஒரு மண் சொல்லுவாங்க ஓர் மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணு தான் நான் ஊரில் ஓர் மண்ணா ஓர் மண் ஓர் மண் அப்புறம் தலைக்கு வந்து ஒரு கொட்டை ஊர்லேயே இருக்கும் அந்த கொட்டை எடுத்த ஷாம்பு கட்டம் தான் நாங்கள் சொல்லுவோம் அதை செம்மையாக மணக்கு சின்ன பிள்ளையாண்டி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கு இப்போ நீ குழந்தை மாதிரி பேசுமாச்சான் சின்ன பிள்ளையில ஷாம்பு போட்டு குளிச்சோம் இப்போ வந்து திருஷ்டி புட்டு அந்த இடத்துல வேறு மாதிரி போட்டு வச்சுக்கலாமா ஏ இது என்ன காஞ்சிரம் போட்டு மாதிரி வச்சுட்ருக்கு பெருசா இதான் மச்சான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வைக்கிறது நீ வேறு இன்றைக்கி ரொம்ப அழக இருக்குது திருஷ்டிப்படும் அடுத்து எப்போவுமே பழையசிலேருந்து வைக்கிறது ஏன்னா ஆனால் வச்சா தெரியாத மாட்டேங்குது நீயும் கருப்பாக இருக்கியா இது இது பயங்கர கருப்பாக இருக்குது நீ கருப்பாக இருக்க இப்போ திருஷ்டி போட்டு ஆனால் என்ன குழந்தைங்களுக்கு இங்கே இங்கே மாதிரி முள்ளு மன்ற வேறு முடி இருக்காது உனக்கு ஓவராக இருக்குது அதனால் பொட்டு வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ தான் பார்க்காமல் இருக்க இருபது நிமிஷம் ஹேர் ஸ்டைலில் கழிச்சு விட்ட பண்ணி இந்தா இப்படி தான் தேய்ப்போம் மையெல்லாம் ஹலோ பார்க்குறதுக்கே அலோடு கிடையாது இப்படி சென்டரில் ஒரு கோடு எடுத்து இப்படி காதல் இது நப்போட ஹாரோ ஹேர் ஸ்டைல் ஞாபகம் வருது கட்டே ஆ பக்கா இப்போ அப்படியே வாயில் வரல வச்சிடலாம் ஏன்னா இதுதான் வந்து மகியோடைய ஃபைனல் லுக் மேக்கப் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காரண்யா தேவியே தோற்று போயிடும் இந்த லுக்கில் அந்த அளவுக்கு நான் பக்காவாக மேக்கப் பண்ணியிருக்கேன் என் பொண்ணுக்கு எப்போ இந்த மாதிரி குடிமை போட போகிறேன்னு தெரியல ஜோ அழகாக இருக்குல்ல மச்சான் இதோட வெளில போனேன்னா அவ்வளோதான் ரொம்ப கண்டாவியாக இருக்கும் ஏங்க இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம் நாங்கள் ஏன்னா வந்து இதெல்லாம் மறக்க முடியாத சந்தோஷங்கள் வாழ்க்கையில் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்ஜாயபிளாக அதாவது கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட கொடுமை என்னென்னா குடித்ததுக்கப்புறம் எங்கள் மூஞ்சி ரெண்டு பேரும் பார்த்துருப்பீங்க இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்